இந்த பத்ரா காயின்ஸுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவே வருமானு தெரியல. சென்னையில் வந்து பத்ரா காயின்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே அதை வாங்கிக்கிறாங்க. நம்ம சென்னையில் வந்து பத்ரா காயின்ஸு நிறையவே புழுங்குது. ஆனால் சென்னை தாண்டி நம்ம வெளியே போயிட்டோம்னா அரசு பஸ் கண்டக்டரும் சரி, தனியார் பஸ் கண்டக்டரும் சரி, ஒரு டீ கடையோ ஒரு எந்த ஒரு கடையில் கொடுத்தாலும் இந்த பத்ரா காயின்ஸை வாங்க மாட்டேன்றாங்க, செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ரயில்வேல கூட ஒரு சில ரயில்வே கேன்டீனில் இந்த பத்ரா காயின்ஸ் கொடுத்தா வாங்க மாட்டேன்றாங்க. ஆர்பிஐ தெளிவாக சொல்லியிருக்காங்க பத்ரா காயின்ஸ் செல்லும், எல்லாருமே அதை வாங்கலாம் அப்படின்ட்டு. அதையும் மீறி வந்து பத்ரா காயின்ஸ் வாங்க மறுக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக போக்குவரத்து துறையும் தன்னோட நடத்துனர்களுக்கு ஒரு சர்க்குலேஷன் அனுப்பிச்சிருந்தாங்க, அதில் வந்து பத்ரா காயின்ஸை யார் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், பொதுமக்கள்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பத்ரா காயின்ஸ் கொடுத்த ஒரு பயணியை ஒரு நடத்துனர், அரசு பேருந்து நடத்துனர் தனியார் இறக்கி விட்டுருக்கார் பஸ்லேருந்து. இது எப்போ தான் அந்த முடிவு வரணும் தெரியல. இந்த பத்ரா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சென்னை தாண்டி போனால் தயவுசெய்து பத்ரா காயின்ஸ் இருந்தால் யாருமே எத்தனை போகாதீங்க. சென்னை தாண்டி போகிறவங்க பத்ரா காயின்ஸை வெளியூருக்கு கொண்டு போகாதீங்க, அங்கே வாங்கவே மாட்டேன்றாங்க.